அஸ்தியுத்தரம் திஷிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜ பூர்வாபரோ தோயநிதி வகாஹிய ஸ்திதப் ப்ரிவியா இவமான தண்டகா ஸோ போன கிளாஸை நம்ம முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் நிறுத்தினோம் அதாவது இதில் வந்து முப்பத்திரி ரெண்டுலேருந்து பிரேமா உங்களுக்கு தான் சொல்கிறேன் மெயினாக நீங்கள் வராதுனால முப்பத்தி ரெண்டுலேருந்து உங்களுக்கு வந்து அம்பாளனுடைய வர்ணனை அங்கங்களனுடைய வர்ணனை சரியா பதினாறு ஸ்லோகங்களில் அந்த முப்பத்ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு சிக்ஸ்டீன் ஸ்லோகாஸு தேவியாக அவயவான வர்ணயதி முப்பத்து ரெண்டில் வந்து சரணங்களினுடைய வர்ணனம் அப்புறம் அவளுடைய சரணங்கள் வந்து அந்த ராஜஹம்ச போல இருக்கிறதுனால ராஜஹம்சங்கள் கிட்டேந்து அவன் நடையை கற்றுக்கிறான்னு வரும் சௌந்தரலகரியில் வந்து அவள் வந்து ராஜஹம்சத்துக்கு நடைய சொல்லிக் கொடுக்குறாங்கிற மாதிரி வரும் சரியா அந்த இது பதநியாச கிரீடா இருக்குது பாருங்கோ அது சரியா அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா விர்தானு பூர்வே நதிதீர் ஜங்கே சுபே சிஷ்டவஸ்தீ ஷேஷாங்கன வித விதாது லாவணியம் உற்பத்தும் இவ ஆச ஆசயத்ன அதாவது என்ன அப்படின்னா இவளுடைய இந்த ஸ்லோகத்தில் வந்து இவளுடைய ஜங்கா துவயம் வர்ணயத்தி ஜங்காங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கொலுசு போடுற இடத்துலேருந்து முட்டி வரைக்கும் இருக்கிற அந்த காஃப் மசூல் இடம் அதுதான் ஜங்கா ஸோ வந்து பார்வதியினுடைய அந்த ரெண்டு முழங்காலும் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கான் அவ்வளோ வந்து ஒரு அழகாக வந்து பிரம்மாவானவர் அவளுடைய அந்த முழங்கால வந்து படைச்சிருக்காளாம் அந்த படைக்கும்போது அ அத்தனை அழகையும் அந்த லாவண்யம் அப்படின்னு ஒரு ஒன்னு இருக்கு பாருங்க லாவண்யம்ங்கிறத ஒரு வஸ்துவாக சொல்றாரு லாவண்யம்ங்கிறது இன் ஜென்ரல் அழகு லாவண்யம் விபாதி இவாங்க உங்களுக்கு வந்து துனியா லோகத்துல ஆனந்தவர்தன் சொல்லுவான் அந்த ஸ்திரீகிட்ட லாவண்யம்ங்கிறது ஒன்று இருக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த துவனிங்கிறது அது வந்து அந்த லாவண்யம்ங்கிறது எது அப்படின்னு நம்ம எடுத்து காமிக்க முடியாது ஆனா இங்க வந்து கவி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த லாவண்யத்தே ஒரு பதார்த்தமா உபயோகம் பண்ணிட்டு அந்த லாவண்யம்ங்கிற ஒரு பொருளை அத்தனையும் இந்த அவளுடைய ஜங்காவுக்கு வந்து செலவு பண்ணிட்டாராம் சேஷாங்க நிர்மாண விதம் மீதி இருக்கிற சரீரத்தை வந்து நிர்மாணம் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட வந்து பொருளே இல்லையா எப்படி உற்பிரேக்ஷது என்ன ஸோ வந்து என்ன லாவண்யம் உற்பத்தும் இவ ஆசை எத்தனா அவளை வந்து அந்த சேஷாங்க நிர்மாண விதம் அந்த மீதி அங்கங்களை வந்து நிர்மாணம் பண்றதுக்கு அவர் வந்து பிரயத்தனம் பண்ணியிருக்கானோ எத்தனை ஆசை அப்படின்னா ஆசைங்கிறது இங்க வந்து பூதாத்துவோட எடுத்துக்கூடாது இது வந்து பிரவருத்தகா இத்தியர்த்தகா பின்னாடி நம்ம நாராயண பண்டிதர் வியாக்கியானத்தில் போட்டிருக்கார் நம்ம படிச்சுட்டே போலாம் திதீபே யத்னக அதீவ பபுவ இத்தியர்த்தகம் ரொம்ப பிரயத்தனம் பண்ணாராம் பிரம்மா எதுக்கு அப்படின்னா அவளுடைய சேஷாங்க நிர்மாண நிர்மாண விதோ அந்த லாவண்யத்தை உண்டு பண்றதுக்கு அதாவது இத்தனை மண்ணு இருந்தாதான் இவ்வளோ கட்டத்தினுடைய உற்பத்திங்கிறது ஸோ அந்த மண்ணுங்கிறது அந்த கட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து உபாதான காரணமா இருக்கு அந்த மண்ணு தீந்து போயிடுது அப்படின்னா கட்ட உற்பத்திங்கிறது கிடையாது இப்போ அதுக்கும் இதுக்கும் இங்கே உபமானம் இல்லை அந்த மாதிரி அந்த லாவண்யம்ங்கிற ஒரு 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 விஷயத்தை வஸ்துவாக வர்ணிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த லாவண்யம்ங்கிற அந்த வஸ்துவானது அவளுடைய அந்த ஜங்கா பிரதேசத்தை வர்ணி படைக்கிறதுக்கே வந்து பிர பிரம்மாவால் செலவு பண்ணப்பட்டது மேலும் மற்ற அங்கங்களை படிக்க படைக்கிறதுக்கு அவகிட்ட வந்து இதுவே இல்லையா அதுதான் இந்த என்ன ஸோ வந்து இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அண்மையும் பார்த்தேன்னா விருத்தானுபூர்வேச்ச च शुभे तदीये விதாது சேஷாங்க विधातुः விதோ லாவண்யம் உற்பத்தும் யத்ன லாவணியம் உற்பத்தம் இவ யத்ன ஆசை ஸோ வந்து என்ன அதான் இப்போ நான் மீனிங் சொல்லிட்டேன் விரத்தானு பூர்வே அப்படின்னா விரத்தம்னா உங்களுக்கு ரவுண்டாக இருக்கிற ஒரு வர்த்தலாகாரம் ஸோ அந்த உருண்டு திரண்டி ஒரு மாதிரி திரண்டிருப்பவனும் அப்புறம் ந அதிதீர்கேஜ அதாவது கால் வந்து ரொம்ப அப்படியே கொக்காளி மாதிரி நீண்டும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப கூட்டையாகவும் இல்லாமல் ந அதிதீர்கேஜ ரொம்ப தீர்க்கமான மிக நீளமாக இல்லாததும் சுபே ரொம்ப அழகான வய வயுமான ரொம்ப அழகுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ரொம்ப ஒரு மங்களகரமான ததியே அந்த பார்வதியினுடைய ஜங்கே அந்த பார்வதியின் அந்த முழ முழங்கால்களை சிருஷ்டவத அந்த படைக்கின்ற அந்த பிரம்மா பிரம்மதேவருக்கு விதாதுகு அந்த விதாதா விதாதுகுங்கிறது சஷ்டி உங்களுக்கு அதுக்கு சிருஷ்டவத விதாதுகு சிருஷ்டி செய்கின்ற அந்த விதா பிரம்மதேவரனுடைய சேஷாங்க நிர்மாண விதோ சேஷம் அப்படின்னா மீதின்னு அர்த்தம் அங்கம்ங்கிறது உங்களுக்கு பாகங்கள் சரீர பாகங்கள் சேஷாங்கம்னா மீதி இருக்கிற அங்க பாகங்களை நிர்மாண விதோ அதை சிருஷ்டி பண்ணுற அதை நிர்மாணம் அதை வந்து செதுக்கிற அந்த விதியில் அந்த காரியத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இவளுக்கு இவருக்கு வந்து சேஷாங்க நிர்மாண விதோ லாவண்யம் உற்பத்தும் எத்தனக ஆசை ஸோ லாவண்யம் உற்பத்தும் லாவண்யம்ங்கிறது லாவண்யம்ங்கிறது அழகு அந்த அழகுங்கிறத ஒண்ண வச்சுட்டு தான் இவர் வந்து சிருஷ்டியை பண்றார் பார்வதியினுடைய அங்கங்களை சிருஷ்டிக்கிறார் ஆனால் இப்போ சேஷாங்க நிர்மாண விதவு அவளுடைய மீதி இருக்கிற அங்கங்களை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதியில லாவண்யம் உற்பத்தம் அழகை அந்த அழகை வந்து இன்னும் ஈ நீட் தட் மெட்டீரியல் டு கிரியேட் இல்லையா சிருஷ்டி பண்ணுறதுக்கு அந்த லாவண்யத்தை இன்னும் வந்து உற்பா இன்னும் வந்து நான் வந்து நிறைய பண்ணி வச்சுக்கணும் அந்த மெட்டீரியலை கையில் அப்படிங்கிறதுல யத்னக ஆசை அவர் வந்து ரொம்ப மகான் யத்னக பிரவருத்தக இத்தியர்த்தகா மகான் யத்னகிருக்கா அவரால் வந்து யத்னமானது செய்யப்பட்டது சரியாக்கா அவங்களுக்கு அதுதான் இங்கே நம்ம இப்போ வியாக்கியானம் படிச்சுட்டு போலாம் ஜங்காத்வயம் வர்ணயதி அதாவது நாராயண ஸோ வந்து வந்து இங்கே விவரண வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம் ஜங்காத்வயம் வர்ணயதி அந்த அம்பாளுடைய அந்த ரெண்டு ஜங்கா அந்த அந்த முழங்கால வந்து வர்ணிக்கிறார் கவி ததியே சுபே ஜங்கே சிரஷ்டவத்த விதாது சேஷாங்க நிர்மாண விதோ லாவண்யம் உற்பத்தும் யத்ன ஆசை இவ இதான் அன்மயம் ததியே சுபே ததியே அப்படிங்கிறது தத் தற்சம்பின்ய் அவளை சேர்ந்த அந்த பார்வதியை சேர்ந்த சுபே ரொம்ப மங்களகரமான பத்ரே லாவண்யமய் இத்தியர்த்தக ரொம்ப அழகான சுபம் அப்படிங்கிறது சோபனம்ங்கிற ஒரு அர்த்தம் மங்களம்ங்கிற ஒரு அர்த்தம் பத்ரம்ங்கிற ஒரு அர்த்தம் பல அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல சுபே பத்ரே மங்களகரமானதும் மற்றும் லாவண்யமயோ இத்தியர்த்தக லாவண்யம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அவளுடைய ஜங்கே ஜங்கே ஜங்காத்வயம் அந்த ரெண்டு கால்களும் சிருஷ்டவத்த நிர்மிதவத்த அதை சிருஷ்டி பண்ணுகின்ற பண்ணவரான அவருடைய விதாதுகு அந்த பிரம்மண சேஷாங்க நிர்மாண விதௌ சேஷானாம் அவசிஷ்டானாம் அங்காநாம் அவயவானாம் நிர்மாண ஏவ விதவ் விதானே சேஷாங்க நிர்மாண விதவ் அப்படின்னா என்ன அப்படின்னா சேஷானாம் இஸ் ஈக்குவல் டு அவசிஷ்டானாம் அதாவது க க காமெண்டேட்டர் வியாக்கியானகாரர் பார்த்தேன்னா வரி பை வரி ஒன்னொன்றுத்துக்கும் சொல்லிட்டு போகிறார் சேஷ அப்படிங்கிறது சேஷானாம் அவசிஷ்டானாம் மீதி உள்ள அங்கானாம் அங்கானாம் நாம அவயவானாம் அவயவங்களினுடைய நிர்மாண ஏவ விதோ அந்த நிர்மாணம் அந்த நிர்மாணம் பண்ணுவது சிருஷ்டி செய்வது அப்படிங்கிற ஒரு பிரக்கிரியையில் ஒரு விதானே என்ன அப்படின்னா இங்கே வந்து நிமித்தாத்து கர்மசோக கர்மசம்யோகே இது சப்தமீன்னு கொடுத்துருக்கார் நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி படித்தவா அந்த சப்த சப்தரிஷி அவசித்தௌ அசேஷானி ஞாபகா பிரகாஷ் மாமா பிரேமாலாம் ஞாபகம் பதினாறாவது பதினாறாவது ஸ்லோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிமித்தாத்து சம்யோகே அப்படிங்கிற ஒரு வார்த்திக்கத்தினால இது வந்து உங்களுக்கு சப்தம்யதிகரணேச்ச அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துக்கு கீழே வர வியா வார்த்திக்கம் அது வந்து நிமித்தாத்து கர்மசம்யோகே இது சப்தமி அதாவது அங்கே எப்படி நமக்கு வந்து அவச்சித்தவும் பார்த்தோம் அதுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எப்படினா அப்படின்னா சர்மணி த்வீபினம் ஹந்தி இதுவது இங்கேயே கீழே கொடுத்துருக்கார் சர்மா அப்படின்னா உங்களுக்கு வந்து தோல் த்வீபினம் அப்படின்னா புலி புலியை வந்து எதுக்கு கொள்ளுறா அப்படின்னா அதனுடைய தோலுக்கோசரம் கொள்கிறா ஸோ எதை எதை வந்து எதை குறிச்சி எந்த ஒரு விஷயத்தை குறிச்சி நம்ம வந்து ஆஹ் பண்ணுறோமோ பண்றோமோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்தமி விபக்திங்கிறது போடணும் அண்டு அந்த அந்த ஒரு விஷயம் எதை குறித்து அந்த சர்மாங்கிறது அந்த புலிகிட்ட இருக்கு இல்லையா அந்த புலிக்கும் அதுக்கும் எதிர சம்யோக சம்பந்தம் இருக்கணும் இல்லைன்னா சமவாய சம்பந்தம் இருக்கணும் சம்யோக சம்பந்தம்ங்கிறது இப்போ ரெண்டு புஸ்தகம் சேர்ந்து ஒரு இடத்துல வைக்கிறதுங்கிறது சம்யோகம் எனி டைம் நம்ம பிரிச்சுக்கலாம் சமவாய சம்பந்தம்ங்கிறது இப்போ நமக்கு நம்ம நம்ம உடம்புல இருக்கிற கலர் அந்த குணம் அந்த சமவாய சம்பந்தம்ங்கிறதே குணத்துக்கும் திரவியத்துக்கும் வரும் குணத்துக்கும் குணத்துக்கும் வரும் ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கும் பொழுது அது எதை குறித்து நம்ம வந்து அந்த வேலையை பண்ணுறோமோ அதுக்கு சப்தமி ஸோ வந்து இங்கே வந்து எப்படி அது அப்ளை ஆ போகிறது அப்படின்னா இங்கே சேஷாங்க நிர்மாணமேவ லாவண்ய உற்பாதனே நிமித்தம் ஸோ வந்து அழகை உண்டு செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா மீதி அங்கங்களை உற்பத்தி செய்வது என்பது ஸோ வந்து இங்கே சேஷாங்க நிர்மாண விதோ லாவண்யம் உற்பாத்தியதே அந்த மீதி அங்கங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விதியில் லாவண்யம் அழகு என்பது உண்டாக்கப்படுகிறது ஸோ வந்து இங்கே வந்து சர்மணி தீபினம் ஹந்திங்கிற மாதிரி இங்கே அவளுடைய நிர்மாண விதோ அதுக்கும் அதுக்கு வந்து சப்தமியை போட்டிருக்கார் நிமித்தாத்து கர்மசம்யோகங்கிற ஒரு சூத்திரத்தினால அர்த்தாத் தசிய இது லேவியம் சௌந்தர்யம் உற்பத்தும் உற்பதையத்தும் லாவண்யம்னா இஸ் ஈக்வல் டு சௌந்தர்யம் அழகு உற்பத்தும் அப்படின்னா உண்டு செய்வதற்காக யன प्रयासः ஆசை பபூவ யத்ன அப்படின்னா பிரயாசம் எஃபர்ட்டு அப்படிங்கிறது செய்யப்பட்டது இந்த இடத்துல வந்து இந்த ஆசைங்கிறத பற்றி ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் வியாக்கியானகாரர் நான் அயம் ந அயம் அஸ்திதாத்தோ உற்பத்த சப்த தஸ்ய அஸ்தேர் பூ இதி பூபாவ விதானாத் இங்கே வந்து அஸ்தாத்தோ அஸ்திதாத்தோ சப்தம் இந்த ஆசை கிடையாது வேற என்ன ஆக்சுவலி மல்லிநாத்தர்லாம் வந்து பபுவனு தான் போட்டிருக்கார் மல்லிநாத்தர் காலையெல்லாம் பார்த்தேன்னா வெறுமை பபுவதான் போட்டிருக்கார் ஆனால் இங்கே நாராயண பண்டித்தருனுடைய கூற்று என்ன அப்படின்னா அஸ் கதி தீப்தியாத ஆதா ஆதானேஷு இது தாத்தோர் லிட்டி தீப்தியர்த்தோயம் சப்தக ஸோ தீப்தியர்த்தக நீங்கள் போய் கௌமுதியில் நீங்கள் வந்து அஷ்டாத்தியாயில பார்த்தேள்னாலே இந்த இது தெரியும் இந்த அசு தாத்துவுக்கு போய் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேள்னாலே இதே தான் கதி தீப்தியாதானேஷு இது தாத்தோர் லிட்டு ஸோ இங்கே வந்து லிட்டு பிரயோகம் ஆசைங்கிறது பிரதம புருஷா ஏக வச்சனம் சரியா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திதீபே எத்தனக அதிவ பபுவை இத்தியர்த்த திதீபே அப்படிங்கிறது பெரும் எத்தனமானது செய்யப்பட்டது அந்த விதாதாவினால் எதுக்கவசரம் எத்தனம் அப்படின்னா அந்த லாவண்யம் உட்பாத்தும் அந்த லாவண்யத்தை உண்டா உண்டு பண்ணுவதற்கு உற்பத்தி செய்வதற்கு மகான் யத்னா கிருத்தா சரியா ததாச்ச வாமன சூத்திரம் ஆசை ஆசை இத்தியசததேகே இது அவர் வாமனசூத்திரத்துலேருந்து எடுக்கிறார் எனக்கு இதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கேன்னு தெரியல ஸோ அதனால் நான் பார்க்கல சரியா அதுக்கப்புறம் ததீயர்மாணாத்தம் சம்பாதித்தவியு அப்படி ஜங்காத்வயன கமணிவீணேஷு புனர் மகதா பிரயசேனியுஞ்சம் சம்பாதிய தனுரூபம் அவயவனம் நிர்வான் இது விதாத்தாற்பேட்சே இது வந்து கிளியர் உத்ஷா இந்த மாதிரி வந்து என்ன விதாத்தா வந்து அந்த லாவணியம் அத்தனையும் இதுக்கு செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசாக லாவண்யம்ங்கிறத உன்னுத்த உற்பத்தம் உற்பத்தம் பண்ண போ உண்டாக்க போறாரானே இல்லை ஸோ ததிய அங்க நிர்மாணார்த்தம் அவளுடைய அங்கங்களை நிர்மாணம் செய்வதற்கோசரம் சம்பாதித்தேஷு லாவண்ய திரவியேஷு லாவண்யம் அழகு என்ற ஒரு திரவியங்களை அந்த சம்பாதிதம் சம்பாதிக்கப்பட்ட அப்படின்னா சேர்த்து வ வச்சுட்டு இருந்த அந்த லாவண்யம்ங்கிற ஒரு திரவ்யேஷு சர்வேஷு அப்பி அது எல்லாமே துவய நிர்மாண கர்மணி உபக்ஷீணேஷு அவளுடைய அந்த ரெண்டு ஜங்கா அந்த ரெண்டு முழங்கால் பகுதியையும் சிருஷ்டி நிர்மாணம் பண்ற நிர்மாணம் பண்றேங்கிற ஒரு கர்மணி நிர்மாணம் செய்வது என்ற ஒரு காரியத்தில் உபக்ஷீணேஷு அது எல்லாமே வந்து செலவாயிடுத்து புனர் மகதா பிரயாசேன திரும்பவும் ஒரு பெரிய பிரயாசத்தோட லாவண்ய புஞ்சம் சம்பாதி அதாவது மகதா பிரயாசேனன்னு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா சிருஷ்டி பண்ணுறது ஒன்றும் யாரும் வந்து டாம் டிக்கன் ஹேரியை வந்து அவர் சிருஷ்டி பண்ணலை அவர் சிருஷ்டி பண்றது சாட்சாத் தேவதா ரூபம் பார்வதி அவ வந்து அவதார ஸ்வரூபினியா இருக்கலாம் இங்க வந்து எல்லாமே வந்து எக்ஸாஜரேஷன் தான் பட் இங்கே புனர் மகதா பிரயாசேன லாவண்ய புஞ்சம் சம்பாத்தேன்னா அவளுடைய ஒவ்வொரு அவயவமும் அவ்வளவு அழகாக பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கார் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கான அந்த லாவண்யங்கிற ஒரு வஸ்துவை வந்து அவர் உபயோகப்படுத்தணும் ஸோ அந்த லாவண்யத்தை அந்த லாவண்ய புஞ்சம் புஞ்சம் தான் கூட்டம் குவியல்கிற மாதிரி அந்த புனர் மகதா பிரயாசேன பிறகும் பிறகு ஒரு பெரிய பெரிய பிரயாசத்தோடு கூட அந்த லாவண்ய புஞ்சம் அனுஜம் சம்பாத்திய அந்த அழகுனுடைய அந்த குயல் அதை சம்பாத்திய தத் அனுரூபம் அவயவாந்தரம் நிர்வித்தவான் இது விதாத்தா உத்ரேக்ஷதே அதுக்கு அனுரூபமாக எப்படி அந்த ஒரு அத்தனை லாவண்யத்தையும் செலவு பண்ணி அந்த ஜங்காவை பண்ணாரோ அதே மாதிரி மீதி அவயவங்களையும் அவயவாந்தரம் மீதி அவயவங்களையும் நிர்மித்தவான் பிரம்மா விதாதா அந்த பிரம்மாவானவர் சிருஷ்டி செஞ்சார் சரியா ஜவியர்ஷனம் உத்ஷாஹேத்து அந்த ஜ ஜங்கா இந்த லாவணியம் அத்தனையும் செலவு பண்ணியாச்சே அப்படிங்கிறத அந்த லாவண்ய அதிசய தர்சனம் அதுதான் உத்ரேக்ஷாது உத்ரேக்ஷாக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த லாவண்யத்தினுடைய அழகுனுடைய அதிசய தர்சனம் மிகவும் சிறந்து விளங்கிய ஒரு ஒரு ஜங்காத்வயம் அதுதான் அங்கே உத்ரேக்ஷாக்கு காரணம் லாவண்ய அதிசயமேவ துவயேன ஆக ஸோ வந்து இதுக்கு என்ன விசேஷனம் அப்படின்னா ய அந்த என்ன அப்படின்னா விரத்தானுபூர்வே ச இத்தியாதின்னா விரத்தானுபூர்வே அப்புறம் வந்து நத நச்ச நஜ அதிதீர்கே இது ரெண்டுமே வந்து அந்த ஜங்கேக்கு போகிறது ரொம்ப அழகாக இருக்கின்ற விரத்தம்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டா இருக்கு உருண்டு இருக்கு அது இருக்கு அதுக்கப்புறம் அனுபூர்வேனா உங்களுக்கு வந்து முன்னாடி அவளுடைய சரணங்களினுடைய அழகு வந்து எப்படி வர்ணிக்கப்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜங்கா அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா அந்த முழங்கால் வந்து ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது ஒன்று ஒல்லியாக இருந்துட்டு இன்னொன்று வந்து குண்டாக இருக்குங்கிறது கிடையாது தெர் இஸ் அ என்ன சொல்கிறது ரெண்டுத்துக்கும் ஒரு சா இது இருக்குது

என்ன அப்படின்னா இப்போ எங்க நீங்கள் என்ன சொல்ல வராரு இதனால அப்படின்னா நேங்கிற ஒரு பிரயோகம் இருக்கு இல்லையா அந்த பிரயோகம் எப்படின்னா அது ரெண்டு விதத்தில் பண்ணப்படுறதாம் ஒன்று வந்து பிரசஜ்ய நேங்கிறதே நோ மா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தானே வருது ஸோ அந்த நாங்கிறது பிரசஜ்ய பிரதிஷேதம்னு ஒன்று இருக்கான் பர்யுதாச பிரதிஷேதம்னு இருக்கான் அதுக்கு தான் இங்கே கீழே இருக்கிற ஸ்லோகம் ஆக்சுவலி பார்த்தேன்னா இதில் விவரணத்தில் பார்க்குறத விட நீங்கள் அந்த பிரகாஷிக்காவில் பாருங்கோ அதுதான் ஏன்னா இது விவரணத்தில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கார் நான் அதர் புக்ஸை செக் பண்ணேன் அதுக்குன்னா இது வேறு மாதிரி இருக்குது நீங்கள் வந்து முந்தின பேஜில் பிரகாஷிக்காவில் பார்த்தேன்னா பிரதானத்துவம் விதேர் எத் எத்த பிரதிஷேதே அப்பிரதானதா பர்யுதாசஹஹ்னோ விக்னேயோ எத்தனை உத்திரபதேன அப்பிரதான்யம் விதேர் எத்த பிரதிஷேதே பிரதானதா பிரசஜ்ஜ பிரதிஷேதோ அசோ கிரியையாசகா எத்தனை நை ஸோ வந்து இங்கே நங்கிறது அந்த நெகேஷன் அப்படிங்கிறது பிரசஜ்ஜ பிரதிஷேதம்னு ஒன்று பர்யுதாச பிரதிஷேதம்னு ஒன்று இது வந்து நம்ம ஆசச் நம்ம படிக்கும்போது வி மேட் ஆஃப் கம் அக்ராஸ் தீஸ் திங்ஸ் செவரல் டைம்ஸு பட் அது இது மூலமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்ப வந்து இந்த கவி நாராயண பண்டிதர் வியாக்கியானத்துல கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து இதை பார்த்தேன் இதுல வந்து அந்த பிரசஜ்ஜ பிரதிஷேதம்ங்கிறது என்ன அப்படின்னா அங்க வந்து அதாவது விதி பிரதிஷேதம் விதி பிரதிஷேதம் அப்படின்னு ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விதினா நீ இதை செய் அப்படின்னு அர்த்தம் பிரதிஷேதம்னா நீ அதை செய்யாதே ஸோ சத்தியம் வத தர்மம் சர அப்படிங்கிறது விதி அசத்தியம் மாவத அது வந்து சத்தியத்தை அசத்தியமான விஷயத்தை பேசாத அப்படிங்கிறது பிரதிஷேதம் ஸோ வந்து இங்கே இந்த பிரசஜ்ஜ பிரதிஷேதம்ங்கிற ஒரு டைப் ஆஃப் அந்த நெகேஷன் அதில் வந்து என்ன அப்படின்னா விதிங்கிறது அப்பிரதானதான் விதி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் பிரதிஷேதம் தான் இங்கே அங்கே இம்பார்ட்டண்ட் அது வந்து எப்படி அப்படின்னா பிராமணம் ந ஆனைய அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிராமணனை கொண்டு வராதிங்கோ இங்கே வந்து அந் அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு பிராமணனை கொண்டு வராத அந்த பிராமணனை தவிர வேற யாரையுமே கொண்டு வராதங்கிற அர்த்தத்துல வரும் சரியா இங்க வந்து பிரதானதா எதுக்குன்னா அண்டு இது வந்து எப்பவுமே வந்து இந்த பிரசஜ பிரதிஷேதம் அப்படிங்கிறது திஸ் இஸ் ஆல்வேஸ் ஆடட் கிரியா இப்போ வந்து பிராமணம் ந ஆனையன்னு சொல்லும்பொழுது அந்த நகாரம் வந்து உங்களுக்கு ஆணையங்கிற ஒரு கிரியாபதத்தோடு வரும் அப்படி வந்து ஒரு நெகேஷனை சொல்லி அந்த இடத்துல உங்களுக்கு விதி இம்பார்ட்டன்ட் இல்லை பிரதிஷேதம் தான் இம்பார்ட்டன்ட் யாரையுமே ஆஷின் வராதுன்னு அர்த்தம் புரியுறதா இது பேர் வந்து பிரசத்த பிரதிஷேதம் இங்க வந்து சமாசங்கிறது பிரசக்தி இல்லை ந ஆணைய அன நம்ம பண்ண முடியாது ஏன்னா கிரியாபதத்தோட ந ஆணைய இருக்கு பர்யுதாச பிரதிஷேதம்னு பார்த்தேன்னா அங்கே வந்து விதிங்கிறது முக்கியம் பிரதானதா பிரதிஷேதம்ங்கிறது அப்பிரதானதா அங்கே அது முக்கியம் கிடையாது அண்டு அந்த நகாரம் அந்த நங்கிறது உத்தரபதத்தோட ஆட் ஆகும் அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா அப்ராமணம் ஆனைய அப்படின்னு ஒரு பாதம் இருக்குது சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீ வந்து ஒரு ஒரு யூ பிரிங்க வக்தி ஒரு ஆளை கொண்டு வா யார் வந்து பிராமணன் இல்லையோ பட் ஹீ கேன் பி அ ஹியூமன் இதை கேட்டு டு என்ன அப்படின்னா இதை ஒத்த வந்து சரி அப்ராமணம் ஆனைய அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கல் மண் அப்புறம் பருப்பு அரிசி எல்லாத்தையும் எடுத்துன்னு தப்பு அவன் பிராமணனை கூட்டின்னு வர வேண்டாமே வழிய அவன் வேற எந்த ஒரு பர்சனையும் வேணா கூட்டின்னு வரலாம் சோ இங்க ஆணைய அப்படிங்கிற ஆணையங்கிற ஒரு விதிங்கிறது தான் பிரதானம் சரியா பிராமணசிய நிஷேத கேவலம் தசிய விசேஷதான் மதத்தி அந்த பிராமணன் வாண்டான்னு சொல்கிறது அதனுடைய விசேஷத்தால் தான் சொல்கிறது இங்கே வந்து அந்த பிராமணங்கிற ஒரு பதமானது நங்கிற அந்த நிஷேதமானது பிராமணங்கிற ஒரு உத்திரபதத்தோடு ஆடாருது அப்ராமணம் ஆனையன்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து உத்திரபதேன சகா இருந்துண்டு அதனால இங்கே சமாசத்தினுடைய பிரசக்தி இருக்குது ந பிராமணக அப்ராமணக அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதுதான் இந்த பிரசஜ பிரதிஷேதம் பர்யுதாச பிரதிஷேதம் இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டுத்தினுடைய இந்த டைப்பை பற்றின விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து அத்த அதிதீர்கே நபத இது நயக கிரியாசம்பந்த அனுபபத்தே ந பிரசஜ பிரதிஷேத நான் என்ன சொன்னேன் அந்த நகாரம் அந்த நிஷேதம்ங்கிறது கிரியையோட எதில் சேரும் அப்படின்னா அந்த பிரசஜ்ஜ பிரதிஷேதம்ங்கிற ஒரு டைப்பில் சேரும் இங்கே வந்து அதிதீர்கேங்கிற இடத்துல அது கிரியையோட சேரலை அதனால இது சம்பந்த அனுபபத்தேகே இது கிரியையினுடைய சே கிரியையோட சேராத காரணத்தினால இது வந்து பிரசஜ்ஜ நிஷேதம் டைப்பில் போகாது நிஷேதம் அதாவது அப்ராமணம் ஆனையங்கிற அதில் போய் சேரும் இது அந்த டைப்பில் போய் சேரும் பிரசஜ்ய பிரதிஷேத பர்யுதாசையோ விசேஷே அதுதான் இப்போ வந்து பர்த்ருஹரியோடது பிரதானத்துவம் விதேரியத்த எத்த பிரதிஷேதே அப்பிரதானதா पर्युदासः सः विज्ञेयः यत्र उत्तरपदेन नयि अप्रधान्यम् अप्राधान्यं विधेर्यत्र प्रतिषेधे प्रधानता प्रसज्य प्रतिषेधो असौ क्रियया सह यत्र नय् ஸோ ததேவம் அன்வயா இங்கே என்ன அப்படின்னா விறத்தானுபூர்வே ச அதிதீர்கே நிதி விரத்தே ச அனுபூர்வே ச இது விற்த்தானுபூர்வே விர்த்தே அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா வர்த்துலே வர்த்துலாக்காரமாக இருக்குது அணுகத பூர்வே அப்படின்னா பூர்வானுரூப்பே முன்னாடி வர்ணித் வர்ணித்த எப்படி வர்ணிச்சோமோ அது போலவும் இல்லைனா பூர்வ வர்ணித சரணத்வய அணுகுணே ச முன்னாடி நம்ம சரணத்தை வந்து ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி அந்த சரணங்களுக்கு ப்ரபோஷனேட்டா அதுக்கு அனுரூபமாக இருக்கின்றவையும் அதிதீர்கே அத்தியந்தம் தீர்கே ச நாபி அதிரஸ்வே ரஸ்வே இச்ச பாவக அது வந்து ரொம்ப நீண்டும் இல்லை அதே சமயத்துல ரொம்ப குட்டையாவும் இல்லை ஸோ அந்த காலானது எப்படி இருக்கணுமோ அதாவது முந்த இந்த சரணங்களை பற்றி போதே நம்ம வந்து நிறைய பார்த்தோம் சாமுத்திரிகா லக்ஷணங்கள்னு இருக்குது அந்த உச்சகுல ஸ்திரீ இல்லைன்னா அந்த உச்ச குலத்தில் பிறந்த புருஷனுக்கோ இந்த சர்டன் செட் ஆஃப் லக்ஷணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சாமுத்திரிகா லக்ஷணம்னு வா அந்த லக்ஷணங்களுக்கு உகுந்த மாதிரி சிருஷ்டி இவளுக்கு ஸோ அதுக்கு அதுதான் அடுத்தது கொடுக்குறார் அதிதீர்கா பிரஷம் ஹஸ்வா தீர்கங்கா பிரபத்யாகு தீர்காலம் சுகம் தியஜேத்து ஹிரஸ்வஜங்காம் ஸ்திரியம் தியஜேத்து இத்தியாதி சாமுத்ரிக உக்த ஸ்திரீதோஷ நிஷேத பரம் இது விசேஷனம் ஸோ வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஹிரஸ்வங்காம் ஸ்திரியம் தியஜேத்து அந்த ஹிரஸ்வங்கிறது இருக்கக்கூடாது அதே சமயத்துல என்ன தீர்க்கஜங்கா பிரபத் தீர்க்ககாலம் சுகம் தியஜேத்து ரொம்ப கொஞ்சம் தீர்க்கமாக இருந்ததுன்னா அந்த தீர்க்க சுகம் தியஜேத்து அப்படின்னா ஆயுஹு தீர்க்காலம் ஆயு தீர்க்க காலம் சுகம் அது வந்து தீர்க்கமான ஆயுசோடு இருக்கலாம் அப்புறம் அந்த ஹிரஸ்வஜங்காம் ஸ்திரியம் தியஜயத்து ஹிரஸ்வஜங்காவும் கிடையாது அவளுக்கு இத்தியாதி சாமுத்ரிக உக்த ஸ்திரீ தோஷ நிஷேத பரமிதம் விசேஷனம் ஸோ வந்து அந்த சாமுதிரிகா லக்ஷணத்தில் அந்த ஸ்திரீகளுக்கு வந்து என்ன ஒரு தோஷம் இருக்கோ அதை அதை நிஷேதிக்கிற மாதிரி இருக்கிற இந்த விசேஷணங்கள் ஸோ வந்து இவைகள் வந்து அதிதீர்க்கமும் இல்லை குட்டையும் இல்லை அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் ஸோ இப்படியாக இங்கே வந்து கவி வந்து ஒரு உத்ரேக்ஷா அலங்காரம் சொல்லி இந்த சேஷாங்க நிர்மாண விதோ விதாதுகு யத்னக ஆசை அந்த மீதி இருக்கிற அந்த அங்கங்களை வர்ணிப்ப சிருஷ்டி பண்ணுவதில் அந்த அந்த கவியானவர் அதாவது அந்த பிரம்மாவானவர் தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டார் அப்படிங்கிற ஒரு உத்ரேக்ஷாவை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இவருடைய ஊருத்வயத்தை வர்ணிக்கிறான் அதாவது ஊருத்வயம் அப்படிங்கிறது இவருடைய தொட அது வந்து எங்கேந்து எதனோட கம்பாரிசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சௌந்தர்யலகரிலேந்து கரீந்திராணாம் சுண்டான் கனககதலி காந்த காண்டபட்டலீன் உபாபியாம் ஊருபியாம் உபயமே நிர்ஜித்திய பவதி பத்யு பத்தியு கட்டினாபியாம் கிரிசுதே ஜானுபியாம் விபுத கரி கும்பத்வயமசி அதாவது இவளுடைய தொடை வந்து யானை யானையினுடைய அந்த தும்பிகை போல இருக்கா இல்லைனா அந்த இதனுடைய வாழத்தண்டு போல இருக்கா அப்படிங்கிற மாதிரி வர்ணிப்பு சௌந்தரிய லகியில் அதே தான் இந்த அடுத்த ஸ்லோகத்திலையும் வர்ணிக்கிறார் கவி அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஏன்னா அது வியாக்கியானமும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகணும் அதனால் நம்ம அதை அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் இதில் வந்து விற்த்தானு பூர்வேச்ச நச்ச விரத்தானுபூர்வேச்ச நச்ச அதிதீர்கே ஜங்கே சுபே சிருஷ்டவதஸ்ததீயே சேஷாங்க நிர்மாண விதௌ விதாது லாவண்யம் உட்பாத் உற்பத்தும் இவாசயத்னா ஸோ இதோடண்ணா கிளாஸை